முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், வாழ்க முதல்வர், வளர்க முதல்வர், வெல்க முதல்வருடைய புறக்கணிப்பும் வெளிநடப்பும். எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது இந்த லாக்டவுனே வேணான்னு சொன்னவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஆகிய ஸ்டாலின் ஆகிய தற்போது. எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது நீங்கள் அறிவித்த அந்த 1 கோடி ரூபாய் இறப்பில் 1 கோடி ரூபாய் தர வேண்டும். நீங்கள் எதிர்கட்சியாக இருக்குள்ள என்னென்ன செஞ்சீங்க, இந்த மக்கள் மனசில் எதை எதை விதைச்சிங்க, அந்த விதையெல்லாம் இப்பொழுது நீங்கள் எப்படி அறுவடை செய்கிறீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் சாமி. தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய சிறிய வேண்டுகோள், எனக்கு அரசியலை தாண்டிய ஒரு விஷயம், மக்களுடைய விஷயம் மட்டும் என் கண்ணுக்கு தெரியுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது நீங்கள் அறிவித்த அந்த 1 கோடி ரூபாய் இறப்பில் 1 கோடி ரூபாய் தர வேண்டும். இதெல்லாம் இப்போல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல, அதெல்லாம் கடந்து போகிறீங்க. ஆக்சிஜன் குறைஞ்சிருச்சு, ஆக்சிஜன் குறைஞ்சிருச்சு, சரி அந்த ஆக்சிஜனே விட்டுருங்க, அந்த ஆக்சிஜனே விட்டுருங்க சாமி, அந்த ஆக்சிஜனே விட்டுருங்க சாமி. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்குள்ளே என்னென்ன செஞ்சீங்க, இந்த மக்கள் மனசில் எதை எதை விதைச்சிங்க, அந்த விதையெல்லாம் இப்பொழுது நீங்கள் எப்படி அறுவடை செய்கிறீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் சாமி. சரிங்களா, மோடி அங்கே மோடி இல்லம் கட்டுகிறார், பாராளுமன்றம் கட்டுகிறார், எல்லாம் சரி. இதே நேரலையில் நானும் சொன்னேன், இப்பொழுதைக்கு இந்த 2000 ரூபா கொடுக்காதீங்க, அந்த பணத்தை வச்சு முதல்ல மக்கள் உயிரை காப்பாற்றுங்க அப்படின்னு கூட ஒரு நேரலை போட்டுட்டேன். அதே போல் வங்கி கடன் தள்ளுபடி, அந்த மகளிர் சுய உதவிக்குழு, அது பார்த்திங்கன்னா பேங்க்கில் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடி. அதிலையும் ஒரு தந்திரம், அதிலும் ஒரு தந்திரம் வைத்து விட்டீர்கள். ஏன்னா நிறைய தனியார் நிறுவனங்கள்ட்ட தான் வந்து பொதுமக்கள் வந்து அந்த ஈசாஃபு, அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா கிராம விடியல், அந்த விடியல், இந்த விடியல், எப்படி நீங்கள் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தான் தரப்போகிறாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விளம்பரத்தை வந்து அதிக அளவில் நீங்கள் பரப்புரை செய்தீர்களோ, அதை வைத்து மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, சிறு சிறு லோன்கள்லாம் வாங்கிவிட்டார்கள். ஊரடங்கு இப்பொழுது உண்மையாலுமே நடைமுறையில் இருக்கா, சாத்தியத்தில் இருக்கா? இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரியாணி ஆர்டர் செஞ்சால் பிரியாணி கிடைக்கும், அந்த பிரியாணியுடைய மூலப்பொருட்கள்லாம் எங்கேருந்து கிடைக்கும் அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ சிக்கன் கடை செயல்படுகின்றது, மட்டன் கடை செயல்படுகின்றது, பீஃப் கடை செயல்படுகின்றது, இறைச்சி கடைகள் அத்தனையும் செயல்படுகின்றது, மறைமுகமாக செயல்படுகின்றது. கொரோனா தொற்று பரவே பரவாது, இதனால் கொரோனா தொற்று பரவே பரவாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பார்சல் எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமிஷன் பேசிக்கில் வேலை செய்கிறவங்க. அவங்க கொண்டு போனால் கொரோனா வராது, ஏன்னா அவங்கள மிக பாதுகாப்பாக கொண்டு போகிறாங்க. இதே பொதுமக்கள் போய் கடையில் போய் வாங்கிட்டாங்கன்னா அப்போ கொரோனா பரவிடும். அதுக்காக இந்த ஊரடங்கே வேண்டாம் என்று சொன்னவர். நான் அவங்கள தப்பு சொல்ல சாமி, நீங்கள் என்ன எதிர்கட்சியில் இருக்கக்குள்ளே சொன்னீங்களோ அதை தான் சாமி பேசுகிறேன், வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது சாமி. நீங்கள் என்னென்ன பேசுனீங்க, எப்படியெல்லாம் இந்த ஊரடங்கு அசிங்கப்படுத்தினீங்க, கேவலப்படுத்தினீங்க, கொச்சப்படுத்தினீங்க, மக்கள் உயிரை வந்து மதிக்காத ஒரு செயலாக நீங்களே உங்கள் தேர்தல் பரப்புரையில் சொல்லியிருக்கீங்க சாமி. என்ன சொல்லியிருக்கீங்க சாமி, நான் மேலே நிற்கிறேன், எனக்கு கொரோனா தொற்று வராது, நான் வந்து இன்ஜெக்ஷனு எல்லா பாதுகாப்பும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து வெற்றி பெற்றீங்க, நீங்கள் தூரமாக இருந்து வெற்றி பெற்றீங்க. அதாவது அந்த வண்டியில் இருந்து மேலே இருந்து பேசி மக்களுடைய அத்தனை விஷயத்தையும் நீங்கள் கண்கூடாக வந்து பார்த்து நீங்கள் வந்து வெற்றி பெற்றுட்டீங்க. ஆனால் கீழே இருக்கிறவர்கிட்ட சொன்னீங்க, அந்த மக்கள்கிட்ட சொன்னீங்க, நான் பாதுகாப்பாக இருக்கேன், நீங்கள் பாதுகாப்பாக இல்லாமல் இருக்கிறது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னீங்க. உயிரிழப்பு நடந்து கொண்டே இருக்கின்றது, யார் வாழ்கிறோம் யார் சாக போகிறோம் அப்படின்ற விஷயம் இதுவரைக்கும் யாராலையும் சொல்ல முடியல. மரணம் ஒரு முறை தான், மரணிக்க அனைவரும் தயாராக இருக்கின்றோம், ஆனால் குடும்பத்தை பார்க்க வேண்டும். அந்த குடும்பத்தை பார்க்கின்ற ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா அரசாங்கம் நம்மளுக்காக என்ன செய்யுது அதை உற்று நோக்க வேண்டும். ஏன்னா ஓட்டுன்னா நான் வந்து உங்களுக்கு போட்டனோ போடலையோ, ஆனால் என்னுடைய முதல்வர் நீங்கள் தான் நான் வந்து வெளில சொல்ல முடியும். இப்போ நான் எங்கேயாவது ஒரு மாநிலத்துக்கு போகிறேன்னு வச்சிங்களேன், தமிழக முதல்வர் யார், ஆனால் அவருக்கு ஓட்டு போடலை அதனால் நான் அவர் முதல்வராக சொல்ல மாட்டேன். அதே மாதிரி தான் நரேந்திர மோடி அவர்களுடைய மத்திய அரசாங்கத்தை குற்றம் சொல்லுகின்ற விதமாக அனைத்திலும் குற்றம் சொல்லி கொண்டே இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதில் என்ன சாமி, வெளிநடப்பு பண்ணுவீங்க, புறக்கணிப்பு பண்ணுவீங்க, மக்களுடைய பிரச்சனையை எப்போ அங்கே உட்காந்து பேசுவீங்க, எப்போ பேசுவீங்களோ நீங்கள் பேசிக்கிங்க. சரிங்களா, இதெல்லாம் விட்டுருங்க,
மக்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டால் இங்கே எதுவுமே கிடையாது. என் தேர்தல் வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன் அப்படி என்று வலுக்கட்டாயமாக இந்த 2000 ரூபாய் தருவதும் இன்னும் நிறைய விஷயங்கள் தள்ளுபடி அப்படி இப்படி. ஆனால் மற்றவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நிதி தர விஷயத்தை வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. சாமி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி குறைஞ்சது எப்படி பார்த்தீங்கன்னா 15 நாள் ஆட்சின்றது. இந்த 15 நாட்களில் யார் யார் 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்தார்களோ அந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் யார் யார் இந்த நிவாரணம் தராமல் இருந்தாங்களோ அவங்களெலாம் சாமி உங்களுக்கு பயந்து எடுத்துகிட்டு வந்து தராங்க சாமி, பயந்து எடுத்துகிட்டு வந்து தராங்களோ இல்லை மக்களுடைய அந்த அக்கறையில் வந்து தராங்களோ எனக்கு தெரியாது சாமி. ஆனால் உண்மையை சொல்லட்டுமா சாமி, நீங்கள் வழி நடத்துகின்ற இந்த ஊடகங்கள் அருமையாக உங்களை வழி நடத்துகின்றது சாமி. வேறு எதையுமே நான் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உங்களை விட ஒரு 15 நாளில் ஒரு நீதிமன்றம் பாராட்டுகின்ற ஒரு வரலாற்றை படைத்த ஒரு அரசியல் கட்சியை இனியும் இத்தமிழக மக்கள் பார்க்கவே முடியாது சாமி. இந்த 15 நாளில் என் சாமி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனைகளை இந்த தமிழக மக்கள் மறக்கவே மாட்டாங்க. சத்தியமாக சொல்கிறேன், இனிமேல் எந்த கட்சியும் ஆட்சிக்கு வராது, திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஆட்சியில் அமரும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்க வந்து நேரடியாக வந்து பேச மாட்டாங்க, மறைமுகமாக புறக்கணிப்பு வெளிநடப்பு அப்படின்னு செஞ்சு அப்படியே போயிட்டே இருந்துருவாங்க. இவங்க அங்கே போய் போனால் தானே தெரியும் திடீர்னு இந்த சட்டம் வந்து நிறைவேறிடுச்சின்னு வச்சிங்களேன், நாங்கள் என்ன சொல்கிறது, மத்திய அரசாங்கத்திடம் மத்திய அரசுக்கு மேலே வந்து ஒரு பழி போடுறது. சாமி நீங்கள் எல்லாருமே நல்லா இருங்க சாமி, இங்கே செத்து போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி. என்னை வாழ வைப்பதற்காக நீ 2000 ரூபாய் தருகின்றேன் என்று கள்ளச்சந்தையில் உன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளவே அந்த 885 கோடி 2 நாட்களில் விற்ற மதுபான கடைகள். இன்னொரு விஷயம்லாம் பேசுனீங்க சாமி, என்ன சாமி பேசுனீங்க, திமுக ஆட்சிக்கு வந்தால் 100 நாட்களில் நான் அந்த 85 நாட்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றேன் சாமி. இந்த 85 நாட்களில் என் தமிழக மக்களுடைய எத்தனை பேர் எத்தனை பெட்டிஷன் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க, அந்த பெட்டியில் எவ்வளோ என்ன விஷயந்தான் வந்திருக்கு, பொதுமக்கள் விஷயம் வந்திருக்கா இல்லை கட்சி சார்ந்த விஷயங்கள் வந்திருக்கா, இதெல்லாம் நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்கிறேன் சாமி. ஏன்னா நீங்கள் போய் அந்த இடத்துல எல்லாம் அந்த மனுக்கள் வாங்கினீங்க பாருங்கள் சாமி, அந்த மனுக்கள் எல்லாம் என் பொதுமக்கள் என்னென்ன கோரிக்கைகள் வைத்தார்கள் அப்படின்ற ஒரு ஆவலாக காத்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் அந்த பெட்டியை எப்பொழுது உடைத்து அந்த மனுக்களை எப்பொழுது படித்து அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தை வந்து பேசிச்சு அது பேசிச்சு இது பேசிச்சு, இந்த ஊடகத்தெல்லாம் நாங்கள் நம்புறதே இல்லை சாமி. எப்போ வந்து ஊடகம்லாம் வந்து ஒருமையில் வந்து உங்களை மட்டுமே தூக்கி வச்சுதோ சாமி, அப்போவே நாங்கள்லாம் மறந்துட்டோம் சாமி. ஆனால் நீங்கள் தான் சாமி எனக்கு முதல்வர், நான் போய் உங்களை போய் முதல்வர் இல்லைன்னு சொல்ல முடியுமா, என் முதல்வர் வாழ்க வளமுடன் பல்லாண்டு வாழ்க அப்படின்னு தான் என்னால் வாழ்த்த முடியும். நான் வெளி மாநிலத்தில் போயிட்டு நீங்கள் முதல்வர் இல்லைன்னு சொன்னான்னு வச்சுக்கலாம் என்ன ஒரு பைத்தியக்காரன் நினைப்பாங்க சாமி. அதே மாதிரி நான் ஏதாவது ஒரு நாட்டில் போயிட்டு என் பிரதமர் வந்து மோடி கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன்னா அங்கே இதை விட மிக பெருசாக வந்து பைத்தியகாரத்தனமாக என்ன நினைப்பாங்க சாமி. அதனால் சாமி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வெளிநடப்பு இந்த புறக்கணிப்பு இதெல்லாம் விட்டுட்டு இந்த மக்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுங்க சாமி. இந்த ஊரடங்கள்லாம் பத்தாது சாமி, ஏன்னா எல்லாமே கிடைக்குது சாமி. அது தனியாரில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் பண்ணால் என்ன வேணுமோ எல்லாமே வருது, A to Z வருது சாமி. அதனுடைய மூலப்பொருட்கள்லாம் எங்கேருந்து கிடைக்குது, வெறும் இந்த 3 மணி நேரத்தில் 4 மணி நேரத்தில் கிடைச்சிருதா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது சாமி. ஏன் நீங்கள் ஆட்சிக்கு வந்து 15 நாள் ஆகுதுங்களா, இந்த 15 நாளில் ஒரு 4 நாள் வந்து டாஸ்மார்க் இருந்துச்சா, இன்றைக்கி கூட நீங்கள் யார்கிட்ட ஒன்றும் கேளுங்க சாமி, தமிழ்நாட்டில் பிளாக்கில் சரக்கு கிடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி தாராளமாக கிடைக்குது சாமி, தாராளமாக கிடைக்குது. அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் சாமி, சரிங்களா. அதுக்காக நான் பேசுகிறேன், நான் வந்து குடிச்சிட்டு பேசுகிறேன்னு வந்து கன்றாவி பிடிச்சவனுலாம் வந்து பேசுவானுங்க சாமி, அதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க சாமி. நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கக்குள்ள என்ன என்ன சொன்னீங்களோ அதை மட்டும் செஞ்சால் போதும் சாமி, என் தமிழக மக்கள் நல்லா இருப்பாங்க சாமி.
ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்னீங்க, முதல்வராக இருக்கும்பொழுது அதை சொல்லாமல் செய்யாமல் போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன், இதை விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது சாமி. அதனால் சாமி, என் முதல்வர் வாழ்க வளமுடன், பல்லாண்டு வாழ்க. என் முதல்வரைப் போல 15 நாட்களில் சரித்திரம் படைத்த முதல்வர் இவ்வுலகில் இல்லை என்று மாறுதட்டி நானும் வெளிப்படையாக சொல்லிக்கொள்கின்றேன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய எனது முதல்வர் அவர்கள் இதை விட மிக ஒரு சிறப்பான ஆட்சியை இனியும் ஒரு முறை தர முடியாது. ஆகையால் அடுத்து வருகின்ற அத்தனை தமிழகத்துடைய அரசியலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே ஆட்சியில் அமரும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய அவர் மட்டுமே முதல்வராக இருப்பார்கள் என்ற நெஞ்சை நிமிர்த்தி நானும் சொல்கின்றேன். இறந்தவர்களுக்கு 1 கோடி ரூபாய் தாருங்கள் சாமி. வாழ்க பாரதம், வளர்க தமிழ்நாடு. இறப்பை தாண்டி நீங்கள் தேடுவதெல்லாம் எத்தனை சுடுகாட்டை அமைக்க வேண்டும், எத்தனை எரிவூட்டு தளங்களை அமைக்க வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அதை நீங்கள் அதை ஏற்கவே மறுத்தீர்கள். அதை நினைவூட்டவே இந்த நேரையில் வந்தேன். அதிகமாக புறக்கணிப்பு செய்வதும் அதிகமாக வெளிநடப்பு செய்வதும் நிறுத்தி கொள்ளுங்கள். இந்த 4 ஆண்டு காலங்கள் மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து அந்த இடத்துல போய் கேள்வி கேளுங்க. தயவு செய்து சொல்கிறேன், உங்களுடைய உரிமையை அந்த இடத்துல பதிவு செய்யுங்க. இங்கே என்ன கல்விக் கொள்கை வேணும் என்பதைக்கு அங்கே போய் பதிவு செய்யுங்க. நீங்கள் புறக்கணிச்சிட்டிங்கன்னா ஓ அவங்களுக்கு எதுவுமே கிடையாது போல இருக்குது, ஏன்னா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கெல்லாம் நாங்கள் வந்து அனுமதி கொடுத்துட்டோம், அதனால் அவங்க வந்து புறக்கணிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் திணிச்சிட போகிறாங்க. நீட் தேர்வு நீங்கள் ரத்து பண்ணிடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் அந்த நீட் தேர்வை மறு ஒரு தேர்வாக மீண்டும் நீங்கள் கொண்டு வருவதற்கு நான் வந்து தலை வணங்குகின்றேன். ஏனென்றால் உங்கள் தேர்தல் அறிக்கையில் அதுதான் இருக்கின்றது. அதே போல் உங்கள் கூட்டணியில் நீட் தேர்வை ரத்து செய்தால் வழக்கு மூலமாக காங்கிரஸ் கட்சியினர் உள்ளே செல்வார்கள். அதையும் நான் வேடிக்கை பார்க்கணும், நான் அதை வந்து ரசிக்கணும் ருசிக்கணும் என்ற அந்த நம்பிக்கையில் நானும் காத்து கொண்டிருக்கின்றேன். என் தமிழக முதல்வர் வாழ்க பல்லாண்டு, வளர்க பல்லாண்டு. அவருடைய தொண்டுகள், வெளிநடப்புகள், புறக்கணிப்புகள் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கின்றேன். மோடி சொன்ன 15 லட்சம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும், மோடி சொன்ன அந்த 15 லட்சம் அவர் வந்து தமிழகத்தில் சொல்லவில்லை. இருந்தாலும் வாய் தவறி சொன்னாரோ இல்லை வாக்கு தவறி சொன்னாலோ 15 லட்சம் தராத இந்த மோடியை நான் எதிர்க்கின்றேன். அதே போல் ஒவ்வொரு கொரோனாவில் உயிரிழந்தால் 1 கோடி ரூபாய் தர வேண்டும் என்று சொன்ன எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை வரவேற்று வணங்கி தற்போதைய முதல்வராக இருக்கும் பட்சத்தில், அவரே இருக்கும் பட்சத்தில் இந்த 1 கோடி ரூபாயை தயவு செய்து கொரோனாவால் உயிரிழந்த அனைவருக்கும் தருக தருக என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் மனிதன், நான் தமிழன், நான் தமிழகத்தில் வாழ்பவன் என்று பெருமையுடன் சொல்லி விடைபெறுகின்றேன். வாழ்க முதல்வர், வளர்க முதல்வர், வெல்க முதல்வருடைய புறக்கணிப்பும் வெளிநடப்பும். வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். நன்றி, வணக்கம்.